ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பம்ப்கின் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள், நான் வந்து ஒரு கப்பு பம்ப்கினை வந்து தோல் சீவி கழுவிட்டு துருவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். பால் 1/2 லிட்ரு, நெய் தேவையான அளவு, முந்திரி பருப்பு கொஞ்சம், சர்க்கரை வந்து கொஞ்சம், திராட்சை கொஞ்சம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இந்த முந்திரியை ஃபஸ்ட்டு போட்டு வறுத்துடலாம். முந்திரி பருப்பு வறுத்தோன்னே திராட்சையும் சேர்த்துடலாம். திராட்சையை முன்னாடியே சேர்க்கக்கூடாது எப்போவுமே, ஏன்னா சீக்கிரம் வந்து கருகிரும். திராட்சை வந்து பபுள்ஸ் மாதிரி வந்தோடனே எடுத்துடலாம். இந்த மாதிரி பபுள்ஸ் வந்தோன்னே எடுத்துருவோம். இப்போ அதே பேனில் அந்த நெய்யோட இந்த பம்ப்கினை சேர்த்துருவோம். ஒரு 5 நிமிஷம் அந்த நெய்யிலேயே நல்லா வதங்கணும். நெய் இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. நெய்யில் வதக்குனா தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா. காய் வதங்கினோடனே நம்ம வந்து 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஏன் ஊற்றுறோம் அப்படின்னா, நான் காய் அப்போ தான் சீக்கிரம் வேகும். நம்ம இப்போயே பால் சேர்த்துட்டோம் அப்படின்னா பால் சீக்கிரம் வந்து சுட்டி போயிடும். அப்புறம் நிறைய பால் ஊற்றுற மாதிரி இருக்கும். அப்புறம் ரொம்ப குழக்குழன்னு போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதுக்காக தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த காய் வெந்ததுக்கப்புறம் பால் சேர்த்து அல்வா செய்யலாம். இப்போ வந்து மிதமான தீயில் 1-2 நிமிஷம் மூடி வச்சு வேக வைப்போம். தண்ணியெல்லாம் வத்திடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம பால் சேர்த்துருவோம். பால் ஊற்றின பிறகு 1-5 நிமிஷம் மிதமான தீயில் வேக வைப்போம். நம்ம பாலெல்லாம் பாருங்கள் நல்லா சுண்டிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துருவோம். முன்னாடியே சர்க்கரை சேர்க்கக்கூடாது. முன்னாடியே சேர்த்திங்க அப்படின்னா காய் வேகாமல் போயிடும், நறுக்கப்பட்ட மாதிரி போயிடும். அதனால் காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஊற்றணும். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா இனிப்பு சுவையோட தூக்கி கொடுக்கும், அதுக்காக தான் உப்பு சேர்த்துக்கிறோம். இல்லைனா ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கிற மாதிரியே இருக்கும். சர்க்கரை போட்டோடனே பாருங்கள் இலகிருச்சு. இன்னொரு 5 நிமிஷம் இதே மாதிரி கிண்டணும். உங்களுக்கு ஏலக்காய் தூள் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. நம்ம ஊற்றின பாலெல்லாம் வத்திடுச்சு, அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு திராட்சையும் போட்டுருவோம். பம்ப்கின் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.